வணக்கம். இந்த கவிதை 2009 ஆண்டு மே மாதம் எழுதப்பட்ட கவிதை. நான் கவிதைகளை தமிழில் தான் எழுதுகிறேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு அந்த இடம் எனக்கு தெரியும், ஐ நோ தட் பிளேஸ். இந்த கவிதையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வெறும் பல மொழிகளிலான மொழிபெயர்ப்பு என்னுடைய முகநூல் தளத்தில் விருப்பமானவர்கள் பார்வையிடலாம். அந்த இடம் எனக்கு தெரியும். இப்போது இணையத்தில் உலா வருகின்ற ஒளிப்படங்களில் இருக்கின்ற அந்த இடம் எந்த இடம் என்று நீங்கள் இனங்காண துடிக்கிறீர்கள். அந்த இடம் எனக்கு தெரியும். போர்க்குற்ற ஆணையாளர்களின் வலுவிழந்த தொழில்நுட்ப பிரிவினர் கைகளை பிசைகிறார்கள். அவர்களுக்கு வல்லரசு வழங்கும் செய்மதி படங்களில் துல்லியம் இல்லை, தெளிவு இல்லை, துலக்கம் இல்லை, விவரமும் இல்லை என குழம்புகிறார்கள். எனினும் அந்த இடம் எனக்கு தெரியும். அம்மணம், அபலம், திகைப்பில் மருண்டு இருண்ட கண்கள், ஆச்சரியமாக பெய்த மழையின் கலங்கிய நீர், அவற்றையும் எனக்கு தெரியும். அந்த சேற்றின் நிறம் என்னுடைய கண்ணீர். அந்த சேற்றின் நிறம் என்னுடைய கண்ணீர். பாதி அழிந்தும் மீதி மறைந்தும் மங்களாக தெரிகின்ற அந்த பாலை மரத்தையும் நான் அறிவேன். அந்த இடம் எனக்கு தெரியும். இடதுபுறம் காயா மரத்தின் கீழ் காயாத குருதியின் மனமும் எனக்கு தெரியும். அந்த பெண்களை இழுத்து செல்லும் போது, எங்களுடைய பெண்களை இழுத்து செல்லும் போது, அவர்களின் உடலை உங்களுடைய தேசியத்தால் உழுத ஆண்குறிகளின் வேடிக்கை கழிப்பின் எக்காலத்தின் மீது ஒரு பிடி மண்ணை வீசுகிறேன். அந்த இடம் எனக்கு தெரியும். தன் மண்வாசனையில் உருகும் என் ஈரக் கால்களையும் கோபக் கண்களையும் விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் உங்களுக்கு இந்த இனப்படுகொலைக்கு? அந்த இடம் எனக்கு தெரியும். அந்த இடம் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லப் போவதில்லை. நன்றி.